இன்றைக்கி வந்து நடந்திருக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான பிஹேவியராக இருக்குது. இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம், இந்த விழா ஆரம்பிக்கிறது முன்னாடி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. நான் என்னோடய ட்விட்டரில் பதிவு போட்டேன். ஒரு சமுதாய விஷயத்துக்காக நம்ம போராடுற ஒரு போராட்டத்துக்கு கோர்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு போராட்டம் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் சுட்டு கொள்கிறாங்க. 8 பேர் இறந்துட்டாங்க அப்போது, இப்போ எத்தனை பேருன்னு தெரில எனக்கு. ரொம்ப கோபமாக வருது. இதுக்கு ரெஸ்பான்சிபிளானவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இது ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பாட்வேரிக்காக இருக்குது, கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். டெஃபினட்டாக வந்து அவங்க அதுக்கான பதில் சொல்லி ஆகணும். ஏன் வந்து ஏன் வந்து ஒரு உயிரை கொள்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஏன் அப்படி போயிருக்காங்க? ரொம்ப இதுக்கான விஷயம் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். நான் இருப்பேங்க, நான் எல்லா போராட்டத்திலையும் நான் ஒரு பகுதியாக இருக்கிறேன். நான் ஸ்டெர்லைட்டுக்கும் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். நான் போராட்டத்தில் ஒரு பகுதியாக இருப்பேன், எப்போவுமே இருப்பேன். டெஃபினட்டாக போகணும். ஆக்சுவலி போக ஒரு பிளான் இருந்ததுங்க. நான் ஷிரடி போகிறதுக்கு ஒரு பர்சனல் பிளான் இருந்தாலும் நல்லா டக்குன்னு போக முடியல. இன்றைக்கி நான் ஷிரடி போகிறேன். நான் டெஃபினட்டாக போய் விசிட் பண்ணுவேன். அரசுக்கு நீங்கள் என்ன விஷயம் முன்வைக்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது இதுக்கான பதிலை முதல்ல சொல்லணும். அவங்க எல்லாருமே வந்து காவல்துறையும் சரி அரசும் சரி இதுக்கான பதிலை அவங்க சொல்லி ஆகணும். அண்டு எப்படி இப்படி ஒரு விஷயம் நடக்கலான்றது, அதுவும் ஒரு ஒரு கோர்ட்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம வந்து ஒரு ஒரு போராட்டம் நடத்தும்போது இப்படி அவங்க எப்படி ஒரு கண்மூடித்தனமான ஒரு உயிரை வந்து சுட்டுக்கொள்வது அவ்வளோ ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு? இது ரொம்ப தவறான விஷயம். இது டெஃபினட்டாக வந்து இதுக்கான பதில் அவங்க சொல்லி ஆகணும்.